தேர்தலில் வந்து காலியான பூமியில வந்து கை இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு கட்டடம் வருமா அப்படின்னு கண் கலங்கி அந்த இடத்துல திரும்ப திரும்ப முகத்தை முகத்தை பார்த்துக்கிட்டு இப்படிதான் கை வச்சோம், பூமியில கை வச்சோம். ஆனா இன்னைக்கு மறுபடி பொதுச் செயலாளராக நான் வந்து நாமினேஷன் பண்ற நேரத்துல அந்த கட்டடத்தை போய் இப்படி கை வச்சு சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு இன்னும் போய் அந்த கடைசி இடத்த போய் தொடரணுன்ற ஆசையோட கையில் போட்டு நான் என்னோட பதவிக்கு நான் இன்னைக்கு மனதாக்கம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பொதுச் செயலாளர் பதவி உனக்கு தேவையா? இது உனக்கு உண்மையிலே இது பதவி ஆசைக்காக தான் வரியா அப்படின்னு பல பேர் கேட்டாங்க. முந்தின எலெக்ஷன்ல கேட்டாங்க, பொடி பசங்க நீங்கெல்லாம் என்ன வந்து சாதிக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க, மீட்ட போறீங்களா? முடியாது. இப்படியே எல்லாமே அபசகனமா நெகட்டிவா பேசி இது ஒரே ஒரு விஷயம் தான் எங்களுக்குள்ள ஒற்றுமை. அந்த பாண்டவர் எந்த ஒரு விஷயம் நெகட்டிவாவே பேச மாட்டோம், என்னதான் இருக்கு இறங்கி பார்த்துருவேன்னு சொல்லிதான் அந்த பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்து அந்த பத்திரத்தை கொண்டு வந்து சரி பத்திரம் கையில இருக்கு 200 கோடி ரூபாய் இந்த நடிகர் சங்கத்தோட சொத்து மறுபடி நடிகர் சங்கத்துக்கே வந்து சேர்ந்தது. இதை எப்படி வந்து மையப்படுத்தி இதுல எப்படி ஒரு நல்ல கட்டடம் நம்மளுக்கு சார்ந்த கட்டடம்? முதல் கேள்வி என்ன நம்ம கேட்டோமோ அதுக்கு வந்து உண்மையிலே பதில் வந்திருந்தால் இந்த பாண்டவர் அணி கண்டிப்பா இன்னைக்கு இருந்திருக்காரு. அந்த கேட்ட கேள்வி என்னன்னா, ஐயா இந்த இடத்துல எதுக்கு மல்டிபிளெக்ஸ், நம்மளுக்கு சார்ந்த விஷயங்கள் பண்ணுங்களேன், நம்ம பிள்ளைகள் நம்ம மெம்பர்ஸோட பசங்க பொண்ணுங்க கல்யாணம் வந்து இலவசமா நடத்துறதுக்கு ஒரு அரங்கம் தான் நல்லா இருக்குமே, பெருமையா இருக்குமே. எங்க ஏன் நடிகர் சங்க கட்டடத்துல ஏன் தம்பி கல்யாணம் இல்ல ஏன் நடிகர் சங்க கட்டடத்துல என் தங்கச்சி கல்யாணம் நடந்ததுன்னு பெருமை அப்படி கொண்டு வரும்ல அப்படின்னு சொன்னதுக்கு வெள்ள போடா கிட்ட வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் நடந்த விஷயம் எல்லாம் தாண்டி கடைசியில ஒரு இடத்துல சரி அரசியல் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா அப்ப வந்து பாக்கலாம் நீங்களே பாருங்க எலெக்ஷன்ல நின்றோம் உங்க ஆதரவோட பேராதரவோட இன்னைக்கு கூட்டம் வந்திருக்கு. நம்ம உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. போய் பேசலாம், அதுக்கு முன்னாடி போய் பேசலாம். அதாவது டிஸ்கஷனே இல்லைங்க, இவங்களை எப்படி கவுக்குறது, இவங்களுக்கு என்ன சொன்னி குடி வைக்கிறது, இல்ல ஏதாவது சொல்லணுமா அப்படின்ட்டு நான் எல்லா கூட்டமா இல்ல அப்படியே நடந்து வந்தோம். கூட்டம் வந்துருச்சு வா, ஏன்னா இங்க சுத்தம் இங்க வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வெளிப்படுற வார்த்தை வெளிப்படையா சொல்லணும், ஏன்னா அதுதான் நல்லது, அப்படிதான் செயல்பட்டு இருக்கும். இந்த 3.5 வருஷம் காலத்துல வந்து நாங்க சொன்னது செஞ்சோம், சொன்னதை விட அதிகமா செஞ்சோம். மேற்கொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த கட்டடம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்டடம் இன்னைக்கு வந்து அப்படி பார்க்கும் போது பெருமையா இருக்கு. ஆனா அந்த கட்டடம் வராதுன்னு சொன்ன நபர் அந்த கட்டடம் வரவே வராது அப்படின்னு நெகட்டிவா பேசுற அவங்களுக்கு ஒரே பதிலடி என்னன்னா June 23 நேர்மைக்கும் தர்மத்துக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றி உங்க கையால உங்ககிட்ட இருக்கிற பொறுப்பு, நீங்களும் அதுக்கு பொறுப்பு. ஜெயிக்கணும் பாண்டவர் அணி, ஜெயிக்கணும். சொல்லுவாங்க எறும்புகள் எல்லாம் ஒண்ணு கூடி பெருசா ஒன்னு கட்டி வச்சிருவோம். எறும்புகள் 1000 எறும்புங்க 2000 எறும்புங்க அப்படி இப்படி கட்டி வச்சிருமா, டக்குன்னு ஒரு பாம்பு உள்ள போய் பாம்புக்கு வந்து கட்ட தெரியாது. ஆனா நம்மள மாதிரி எறும்புங்க வந்து கட்ட தெரியும், எல்லாம் ஏதோ ஒற்றுமையா இருக்கும்ல, கரெக்டா கட்டி முடிக்கிறோம். மாமா ஆனா அதுல பாம்பு விட்டுருமா, அது என்னவே இது. நீங்க பாம்பு உள்ள கை போட்டு எடுத்து பார்த்து ஓ பாம்பு கொத்தணும் இல்ல போதே தெரியுது அது பாம்புன்னு. அதுதான் சொல்றேன், இதுதான் ஒரு உதாரணமா நான் சொல்ற ஒரு விஷயம். இந்த கட்டடத்துல இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய வருமானம் ஒரு பேங்க் பேலன்ஸ்ல அப்பா இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் வந்துச்சு இந்த மாசம், சரி அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிற கார்த்திக் கிடையாது, அப்படியே இருக்கட்டுமே நினைக்கிற நாசர் கிடையாது,
அப்படியே இருக்குமே பூச்சி முருகன் கருணாசு கிடையாது, மற்ற செயற்குழு உறுப்பினர் கிடையாது. எடுவெல்ல அந்த 50 லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் வந்து 2000 கொடுத்துருந்தோமா, அந்த 4000 நம்ம சொல்றபடி கொடுத்துடலாம். ஒரே குறிக்கோள் சுத்தி அபிபுல் அறுவடை போது மருத்துவ உதவி, கல்வி உதவி, கல்யாண உதவி, பென்ஷன் எல்லாமே 100% எழுதி வச்சுக்கோங்க. அந்த கட்டடம் திறப்பு விழா முடிச்சோடனே நீங்க எல்லாரும் பட்டு புடவையோட முதல் பங்குனே நான் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன். அது எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே எல்லாரும் என்ன வாழ்த்துறதுக்கு முன்னாடி நீங்க அந்த கட்டடத்தை வாழ்த்துட்டு என்னையும் நான் கட்டி போற பொண்ணு வாழ்த்துட்டு ஒவ்வொரு வாட்டி கால் வைக்கும் போது அந்த ஆத்மாக்கள் அங்க இருந்த ஆத்மாக்கள் எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி ஐயா, எஸ்எஸ்ஆர் ஐயா எல்லாரோட ஆத்மாக்கள் வந்து ஞாபகப்படுத்துற ஒரு விஷயம், பசங்களா நீங்க உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, எல்லாரும் சேர்ந்து அந்த கட்டடத்தை எழுப்புங்க. கட்டடத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு நல்லது செய்யும், அதுதான் நாங்க அவங்க சார்பா நாங்க செஞ்சிடுறோம். மேற்கொண்டு ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட முடிக்கிறேன், தயவு செய்து இவர் சொன்ன மாதிரி இவர் மாதிரி நான் பேச முடியாது. எனக்கு தூய தமிழ்ல பேச தெரியாது, ஆனா மனசுல பட்டது நான் வெளிப்படியா பேசிடுவேன். இந்த தேர்தல்ல ஒவ்வொரு நாள் வாங்க, இங்க வாங்க, இங்க காசு கொடுக்கறாங்க, வந்து சேருங்க அப்படின்னு தென்னாவட்டா பேச்சு அடிபடுது, காதுக்கு வருது. நாங்க தென்னாவட்டா என்னன்னா உங்க சாமி என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து இந்த இடத்துலயும் நீங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்குற அந்த விஷயத்த கொண்டு வர்றீங்கல்ல, பாருங்க எப்படி உங்களுக்கு பதில் அடி செருப்படி விடணும். பெரியவங்க நேத்து சொன்னாங்க, அம்மா இங்க இருக்காங்க நேத்து சொன்னாங்க, ஐயா நிறைய பேர் இருந்தாங்க சொன்னாங்க, கவலையே படாத, தன்மானம் முக்கியம். அவங்க கொடுக்கற ஒருவேளை அவங்க கேவலமா வந்து காசு கொடுத்தாங்கன்னா, இந்த தேர்தல் எனக்கு வந்த ஒரு எல்லா தேர்தலையும் ஒரு பிரச்சனை வரும், ஒரு மிரட்டல் வரும், ஆனா நான் இந்த முறை இந்த மிரட்டல் நான் நம்பல. ஏன்னா வேடிக்கையா இருந்தது, நடிகர் சங்கம் என்னங்க தப்பு பண்ணோம், ஒரு கட்டடம் கட்டணும், அந்த கட்டடம் கட்டுறதுக்கு ஏங்க இத்தனை தடைகள், இடைஞ்சல்கள், ரோடு இருக்கு சொல்றாங்க, உள்ள போஸ்ட் ஆபீஸ் இருந்தது சொல்றாங்க, என்னென்னமோ சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஒரு 2 மாசம் 3 மாசம் நிப்பாட்டிருந்தாங்க. இல்ல இந்த கட்டடம் வந்திருக்கோம், எங்களோட ஆசை என்னன்னா அடுத்த எலெக்ஷன், சரி இந்த எலெக்ஷன் வெளியில தான் வைக்க வேண்டிய சூழ்நிலை, அடுத்த எலெக்ஷன் நம்ம கட்டடத்துலதான் வைக்கணும்.